ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சூர்யா பாண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது பண்ணி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது என்ன அப்படின்றது வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பாத்துருக்கோங்க தெரியும். ஆமாங்க, நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெயின் வந்து எடுத்துட்டோம்னா வந்து அது வந்து ஏதாவது ஒரு மீடியம் செலக்ட் பண்ணிக்கிறோம், அந்த மீடியம் வெளியா வந்துட்டு அதோட வேலைகளை பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மீடியம் வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு காடா இருக்கலாம், ஐலாண்டா இருக்கலாம், பொம்மையா இருக்கலாம், பிளே கிரவுண்டா இருக்கலாம், இல்லைன்னா மொபைல் நம்பர்ல கூட பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க பல்கேரியா நாட்டுல. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயமே வந்துட்டு ஒரு பேய் ரிலேட்டடான கண்டென்ட் தான். அதாவது வந்து ஒரு வெட்டி ட்ரெஸ்ல வந்து பேய் இருக்குன்னு சொல்றாங்க. சோ வெட்டிங் ட்ரெஸ்ல எப்படிடா பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பிளேஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அல்டோனா அப்படின்ற ஒரு பகுதியில தான் வந்துட்டு இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1840கள் அந்த சமயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு வெல்த்தியான பர்சன், ஒரு தொழிலதிபர், அவர் பேர் என்னன்னா வந்து எலியாஸ் பேக்கர், அவர் ஃபுல் நேம் வந்து. இந்த எலியாஸ்க்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை. அதுக்காக வந்து அவர் ரொம்பவே வெல்வர்ஸ்டான ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரியான ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்போ அந்த ஆர்கிடெக்டும் இருந்துகிட்டு நான் வந்து இந்த வீடை வந்து பில்ட் பண்ணி கொடுக்குறேன், பட் இதுக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளாகும் இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு எலியாஸுமே நீங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1849 வந்து கட்டி முடிக்கப்படுது. சோ இந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து பேக்கர் மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா வந்து 3 ஃப்ளோர் கொண்டது. அண்ட் இந்த வீட்டுல வந்து மொத்தம் 28 ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த எலியாஸ் பேக்கரோட ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். இவரோட ஒய்ஃப் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹெட்டி. அண்ட் இவருக்கு வந்து 2 பசங்க, ஒரு பையனோட பேர் வந்து டேவிட் அண்ட் இன்னொரு பையனோட பேர் என்ன ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர்ஸ்டர். அண்ட் இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர்ஸ்டர். அண்ட் இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர்ஸ்டர். அண்ட் இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர்ஸ்டர். அண்ட் இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ண
இவரை வந்துட்டு போயிட்டு எந்த ஒரு கல்லறையிலுமே வந்து இவரை புதைக்காம நம்ம வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்கே, நம்ம பையனை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல வந்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சோ அவரோட பாடியை வந்து வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க, புதைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து அப்போ வந்து ரொம்ப குளிர்காலமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த என்ன சொல்றது, அந்த மண்ணு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து தோண்டவே முடியல, அந்த கிரவுண்ட் வந்து அவ்வளோ ஹார்டா இருந்திருக்கு அந்த குளிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது காரணமா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்ல ஒரு ரூம் ஃபுல்லா ஐஸ் செட் பண்ணி அந்த ஐஸ் இருக்க ரூம்ல வந்துட்டு இவரை கொண்டு போய் வைக்கிறாங்க, அதாவது வந்து இவர பாடி வந்து டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு இவர பாடியை வந்து, அதாவது வெதர் கண்டிஷன் எல்லாம் நார்மலா வந்ததுக்கு அப்புறம் இவர பாடியை வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல வந்து புதைக்கவும் செய்யறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1854 இப்போ வந்து ஆனாக்கு பாத்தீங்கன்னா வந்து 18 ஆகுது. இப்போ ஆனா வந்து அவங்க அப்பா தொழில் பண்றாருல அந்த இடத்துக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போறாங்க. அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீல் ஒர்க்கரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிய பிடிச்சிருக்கு, அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க வந்து டைரக்டெல்லாம் பேசி
பழகிறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல. ஸோ எல்லாமே வந்துட்டு லெட்டர் மூலியமாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவோ ஒரு தடவை தான் வந்து அவங்களுக்கு நேராக பார்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் ஆனாக்கு வந்து தெரியும், அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளியை வந்து அவங்க அப்பா வந்து வீட்டு மருமகனாக ஏற்றுக்கிற மாட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்படியே ஒரு 2 வருஷங்களும் கிடக்குது. கிடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆனா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு எங்கள் அப்பா எப்படியுமே ஒத்துக்கிற மாட்டாரு, ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆனா வந்து அவங்க லவர் கிட்ட சொல்றாங்க. அவங்க லவருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்குமே தெரியும், ஏன்னா அவர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவர், ஸோ இவ்வளோ பெரிய தொழிலதிபர் பொண்ணை வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு சரி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அதுக்கு ஆனா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சரி இப்போ வந்து எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் வந்து நீ செலக்ட் பண்ணி கொடு, நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து வெட்டிங் ட்ரெஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துறேன், அதை வந்து நீ உங்க வீட்டில் வந்து பத்திரமா வச்சுக்கோ, நான் வந்து எல்லாமே கொஞ்சம் பணம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணோம்னா வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் வாழணும் இல்லையா, அந்த பிளேஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், அதுக்கப்புறம் போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு வெட்டிங் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்துட்டு என்னதான் ஒரு தொழிலாளியா இருந்தால் கூட வந்துட்டு தன்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் பண்ணணும், ஒரு மேரேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆனா வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க கல்யாணம் ஆக போறது அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனியில இருக்க ஒரு சில தொழிலாளர்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ ஆப்வியஸா வந்துட்டு நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து நம்மளை வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 8 பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 பேருக்காவது வந்து நம்மளை பிடிக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிடிக்காதவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நேரா வந்து ஆனாவோட அப்பா எலியாஸ் கிட்ட வந்து போட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணும் இவனும் வந்து லவ் பண்றாங்க, இப்ப போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற போறாங்க கொஞ்ச நாள்ல அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தோன்னே இவர் உடனே வந்து அந்த ஆனாவோட லவரை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி வந்து நீ என் பொண்ணை லவ் பண்றியா, நீ பண்றது வந்து உனக்கே சரியா, நீ வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், நான் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், நீ வந்து இப்பவே வந்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடணும், அதாவது இந்த பகுதியிலே நீ இருக்கக்கூடாது, நீ இருந்த அப்படின்னா வந்துட்டு உன்னையும் நான் கொட்டுருவேன், உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கூப்பிட்டு மிரட்டுறாரு. ஸோ இப்போ வந்து ஆனாவோட லவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், ஸோ சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சிருவாரு அப்படின்னு பயந்து போய் அவங்க ஃபேமிலியோட வந்து அவரை வெக்கேட் பண்ணி வேற ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாரு. அந்த பகுதியிலே இல்லை. இப்போ ஆனாவோட அப்பா எலியாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மேட்டர் எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி இனிமேல் வந்து அவனை பார்க்க வரமாட்டான், நான் வந்து அவனை மிரட்டி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க வந்து லெட்டர்ஸ் மூலியமா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்களாமே, என்னென்ன லெட்டர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க. பட் ஆனா வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. இவரே வந்து ஆனாவோட ரூமை போயிட்டு ஃபுல்லா சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணி இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்து எரிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ வந்து ஆனா வந்து ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடறாங்க. இப்போ வந்து ஆனாவோட லவர் ஞாபகார்த்தமா வந்து அவங்க கிட்ட இருக்கிறதா அந்த ஒரே ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மட்டும்தான். தப்பி தவறி ஒரு ஃபார்ச்சுனேட்லி என்ன சொல்றதுன்னா வந்து அவங்க அப்பா கண்ணா அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து படல. ஸோ லெட்டர்ஸை மட்டும் எரிக்க செஞ்சிட்டாரு. இப்போ வந்து ஆனா வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரூம்குள்ளே இருக்காங்க, ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்லை. அவங்க ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரூம் நான் சொன்னேன்ல, அவங்க வீட்டில் வந்து மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லிட்டு 3வது மாடியில் தான் வந்து ஆனாவோட ரூம் இருக்கு. இப்ப அந்த ஆனாவோட ரூமுக்கு பாத்தீங்கன்னா வந்து யாரையுமே அவங்க அலோவ் பண்றதே இல்லை. ஒரு சில மெய்ட்ஸை தவிர, அதாவது வந்து இவங்களுக்கு போய் சாப்பாடு வைப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாடு கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் வந்து ரூம் கிளீன் பண்றவங்க, இவங்களை மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அது கூட வந்து அந்த மெய்ட்ஸ்க்கு பிடிச்ச நேரம்லாம் வந்து வர்றது கிடையாது. இவங்களுக்கு எப்போ வந்து சாப்பிடணும்னு தோணுதோ அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த மெய்ட்ஸ் அலோவ் பண்றாங்க. இவங்களுக்கு எப்போ வந்து ரூம் கிளீன் பண்ணணும்னு தோணுதோ அப்பதான் அந்த மெய்டை கூப்பிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணம் பாத்தீங்கன்னா வந்து வெளியில இருக்கவங்க யாருமே வந்து நிறைய பேர் ஆனா வந்து பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்ப யாருமே இல்லாத சமயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு அவங்க வீட்டாளர்கள், அதாவது மெய்ட்ஸ் விட்டுருங்க, மெய்ட்ஸ் இல்லாம அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ பிரதர்ஸோ யாருமே இல்லாத சமயத்துல வந்து அவங்க அந்த வெட்டிங் ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டு பயங்கர ஒரு ஹாப்பி மூட்ல வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து சில நேரம் பார்த்தா வந்து நைட்டு ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மெய்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னடா ஆனாவோட பிஹேவியர் வந்து ரொம்ப வியர்டா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அவங்க எதுவுமே வந்துட்டு
என்ன சொல்றது அவங்களோட பெற்றோர்கள் காதுக்கு வந்து எதையுமே எடுத்துட்டு போகல இந்த விஷயங்கள்லாம். சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வரோம், நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெய்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 1864 வந்து ஆனாவோட அப்பா வந்து எலியாஸ் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஆனாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. நம்ம அப்பா இருந்த வரைக்கும் தான் நம்மளை தடுத்துட்டு இருந்தாரு, இனிமேல் நம்மளை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லவ்வரோட நம்ம கண்டிப்பாக சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியில் வந்து அவங்க லவ்வரை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஃபைனலாக அவங்க லவ்வரையும் அவங்க சர்ச் பண்ணிடுறாங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு சேட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லவ்வர் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களால வந்து அதை ஏத்துக்கிறவே முடியல. இன்னுமே ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட வந்து என்ன சொல்றதுன்னா வந்து முதல்லையாவது மெய்ட்ஸ் கிட்ட கொஞ்சமாவது பேசிட்டு அவங்கள ரூம்ல அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மெய்ட்ஸையுமே யாருமே அவங்க வந்து ரூம்குள்ள அலோவ் பண்றது இல்ல. அவங்க வந்து என்ன சொல்றது அவங்களோட கதவு பக்கத்துலதான் சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு போவாங்களாம். இவங்களுக்கு எப்ப தோணுதோ வந்துட்டு அப்ப மட்டும்தான் வந்துட்டு அவங்க கதவு திறந்து சாப்பாடு எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டயுமே அவங்க பேசல. இந்த சூழ்நிலையில கூட ஒரு சில பேர் வந்து அவங்கள ஜன்னல் கிட்ட நின்னா மட்டும் அவங்கள வந்து ஒரு சில பேர் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படியே வந்து அவங்க ரொம்பவே ஒரு டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுமே இறந்து போயிருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து 1907 வந்து அவங்க ஃபேமிலியில எல்லாருமே டெத் ஆயிட்டாங்க. அவருங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பிரதர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரதர் சில்வெஸ்டர். அந்த சில்வெஸ்டர் வந்து 1907 இருந்திருக்காரு. அவர் எப்படி இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா வந்து இந்த ஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு நடப்பாங்களே சரியா நடக்க முடியாதவங்க, அந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ப்ராப்பரா நடக்க முடியாதனால அந்த கம்பு வச்சுட்டு தான் அவர் நடந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமா தூக்கம் வந்தவொடனே வந்து ஹால்ல இருக்க ஜஸ்ட் அந்த சோஃபாலே படுத்து அப்படியே தூங்கி இவங்களோட இந்த வீட்டை வந்து லீஸுக்கு எடுத்து ரன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு பூட்டியே தான் இருக்கு. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அதாவது வந்து கிட்டத்தட்ட 1941 வந்து இந்த என்டையர் வீடை வந்து அவங்க ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு மியூசியமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸையுமே வந்து அவங்க அகற்றிட்டாங்க. பட் ஆனாவோட அந்த ட்ரெஸ், வெட்டிங் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் அந்த மியூசியம்ல வந்து ஒரு கண்காட்சி பொருளாக வந்து வைக்கப்படுது. பிகாஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ், ஒரு பிரம்மாண்டமான ட்ரெஸ் இருந்தனால சரி இது மட்டும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் மட்டும் கண்காட்சி பொருளா வச்சிருக்காங்க. பட் மத்த திங்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வந்து எதையும் அவங்க டிஸ்போஸ் பண்ணல. பட் அந்த மியூசியம் குள்ள வர விசிட்டர்ஸ்க்கு வந்து மத்த இந்த வீட்டுல யூஸ் பண்ண திங்ஸ் எதையுமே பாக்குறதுக்கு ஒரு அனுமதி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் செப்பரேட்டா வச்சிருக்காங்க. சோ மெய்ட்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த செப்பரேட்டா வச்சிருக்க திங்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த ரூம் எல்லாம் போய் ஸ்பெசிபிக் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மத்தபடி விசிட்டர்ஸ்க்கு அலோட் கிடையாது. இந்த சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த மியூசியத்துக்கு வரக்கூடிய நிறைய விசிட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆனாவோட ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. எவ்வளவு விலை எங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து கொடுங்க, நாங்க வந்து பே பண்ணி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் வந்து அந்த டிரெஸ் வாங்குறதுக்காக விரும்பி இருக்காங்க. பட் அந்த டிரெஸ் வந்து அவங்க வாங்க போன சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்றதுன்னா வந்து அந்த டிரெஸ் வந்து ஒரு கிளாஸ் டோருக்குல வச்சுதான் கண்காட்சி பொருளா வச்சிருக்காங்க. பட் அந்த கிளாஸோட சேர்ந்து அதாவது அந்த கிளாஸ் டோரோட சேர்ந்து வந்து அந்த ட்ரெஸ்ஸுமே வந்து அப்படியே மூவ் ஆகுது, யாராவது அந்த ட்ரெஸ்ஸை வாங்க போனா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அங்க போயிட்டு வந்த ஒரு சில விசிட்டர்ஸ் வந்து பதிவிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய சில மெய்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, அந்த விசிட்டர்ஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா இந்த பர்டிகுலர் வெட்டிங் ட்ரெஸ் வந்து தானாவே டான்ஸ் ஆடுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையுமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஆனா வந்து அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி டான்ஸ்
சார், நாங்க உங்க வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல, அந்த மாதிரிதான் வந்து இப்ப இந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து தானாவே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. பட் எந்த ஒரு உருவமே தெரியல அப்படின்ற மாதிரி அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில மெய்ட்ஸ் வந்து கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து இன்னும் என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டுல வந்து, அதாவது இந்த மியூசியத்துல வந்து அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாரோட ஆவிகளுமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் முத முதல்ல சொன்னேன்ல, இவங்களோட பிரதர் வந்து டேவிட் இறந்த போது ஒரு பேஸ்மெண்ட் ரூம்ல வந்து அவரை வந்து வச்சிருந்தாங்க கொஞ்சம் மாசங்கள்னு சொல்லிட்டு. அந்த பேஸ்மெண்ட் ரூம்ல இருந்து வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப உடம்பு வலியில வந்து அழுதாங்கன்னா எப்படி இருக்கும், அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்து அவங்க உடம்பெல்லாம் புண்ணாகி வலிச்சு கத்துனாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பெயின்ல கத்தக்கூடிய ஒரு சவுண்ட் வந்து அந்த ரூம்ல இருந்து அடிக்கடி வரும்னு சொல்லப்படுது. பட் அந்த ரூமை போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ரூம் எம்டியா தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதன் காரணமா அந்த ஸ்பெசிபிக் ரூம்ல வந்து டேவிடோட ஆவி இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ட் அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இவர் எலியாஸோட ஒய்ஃப் இருக்காங்களா ஹெட்டி, அந்த ஹெட்டி கூட வந்து இங்க நைட்டு நேரத்துல பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்து உள்ள நடமாடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த மியூசியம் வழியா வந்து நைட் டைம்ல வந்து ஒருத்தவர் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு கார் எடுத்துட்டு. பட் இந்த மியூசியம் கிட்ட வரும்போது வந்து அவரோட கார் ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, பட் கார் ஸ்டார்ட் ஆகல. பட் அந்த மிட் நைட்ல போய் யாரையுமே வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. சரி, இங்கதான் பக்கத்துல மியூசியம் இருக்கு, மியூசியம்ல வந்துட்டு நம்ம சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், காலையில வந்துட்டு நம்ம காரை சரி பார்த்துட்டு நம்ம ரீச் ஆக வேண்டிய பிளேஸ்க்கு போகலாம்னு நினைக்கிறாரு. இப்போ அங்க போய் கதவு தட்டுறாரு. கதவு தட்டினா வந்துட்டு ஒரு லேடி வந்து வர்றாங்க. லேடி வந்து வந்து அவரை வந்து கிரீட் பண்றாங்க. ஸோ நான் வந்து இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சரி, நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த லேடியுமே சொல்லிடுறாங்க. காலையில அவர் எந்திரிச்சு சரி நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் வீட்டுல யாருமே இல்லைன்னு அப்பதான் தெரிய வருது. ஸோ இந்த ரூமை திறந்து விட்டாங்களே, அதாவது இந்த வீட திறந்து விட்டாங்களே, அந்த லேடி தான் வந்து ஹெட்டின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஹெட்டியோட ஆவி வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்பப்போ வந்து நைட்ல வந்து சுத்துது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஆனாவோட இன்னொரு ஒரு பிரதர் வந்து சில்வஸ்டர் வந்து அந்த ஸ்ட்ரோக் வந்து இறந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவரோட ஆவியுமே இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, திடீர்னு நைட் டைம்ல வந்து அந்த ஸ்டிக்க வச்சு தரையில தட்டினா எப்படி வந்து சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. பட் ரூம்குள்ள பார்க்கும் போது யாருமே இல்லை. ஸோ இது வந்து சில்வஸ்டரோட ஆவிதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அங்க இருக்க மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எலியாஸ் இருக்கார்ல, எலியாஸ் யூஸ் பண்ணிய சில திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அவர் ஆபீஸ் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணிய பென், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நகண்டுட்டே இருக்கு அப்பப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. இதுதான் வந்து அந்த பேக்கர் மேன்ஷனோட ஒரு ஸ்டோரியா பார்க்கப்படுது. பட் என்னதான் வந்து அந்த வீட்டுல நிறைய ஆவிகள் இருந்தாலுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவுல பேசக்கூடிய விஷயம் வந்து ஆனாவோட ஆவியை மட்டும்தான் வந்துட்டு பெரிய விஷயமா பேசுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஆனாவோட ட்ரெஸ்ஸ வந்து இந்த என்ன சொல்றது சில அமானுஷ சக்திகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மியூசியம் காரவங்களுக்கு தெரிய வந்தோன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸையே வந்து கிட்டத்தட்ட 2000 ஸ்டார்டிங், அதாவது இயர்லி 2000ஸ்ல வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த விஷயத்தை வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இந்த மியூசியம்ல வந்து நிஜமாலுமே ஆவிகள் இருக்குது உண்மைதான், அதனாலதான் வந்து ஆனாவோட ட்ரெஸ் வந்து அந்த மியூசியம்ல இருந்து அகற்றப்பட்டது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து அந்த என்டையர் மியூசியம்ல இருந்து அகற்றப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. பட் ஒரு சில மக்கள் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த மியூசியம் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற காரணத்தினாலதான் அந்த மியூசியம் ரன் பண்றவங்களே வந்து இந்த மாதிரி பல கட்டுக்கதைகளை எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்றாங்க. எனக்கு இந்த விஷயத்தை வந்து பர்சனலா கோத்ரூ பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா வந்து, அது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து இந்த என்டையர் ஒரு ஸ்டோரி வந்து ரொம்பவே கோத்ரூ பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, அதனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுவோம்னு நினைச்சேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட கருத்து என்ன, நிஜமாலுமே வந்துட்டு அந்த வீட்டுல வந்து ஆவிகள் இருந்திருக்குமா, இல்ல வந்து அந்த மியூசியம் ரன் பண்றவங்க வந்து நம்மளோட மியூசியம் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற காரணத்தினால இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களோட தாட் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.